Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பொடி தோசை வந்து எப்படி ரொம்ப டேஸ்டா வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்காக panல பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கறேங்க. மீடியம் ஃப்ளேம்லயே இத வந்து கருகாம நல்ல பொன்னிறமா நாம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இத வந்து நம்ம தனியா ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாத்திரலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கறேன். இதையும் நல்லா கருகாம நல்ல பொன்னிறமா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வந்து ப்ளேட்டுக்கு வந்து மாத்திரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே 1/4 கப் அளவுக்கு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த உளுந்தோட வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு வந்து நம்ம மாத்திரலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. எள்ளோட அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பில் பாதி அளவு நான் வந்து எடுத்திருக்கேங்க. பருப்பு எடுத்ததில் பாதி அளவுங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வெடிக்கிற அளவு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த எள்ளையும் இது கூடவே நம்ம வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் காரத்துக்காக 3 வரமிளகாவை இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாகவும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி பருபருன்னு கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து போட்டுட்டு நல்லா ஆற வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடியை வச்சு நல்ல டேஸ்ட்டாக பொடி தோசை வந்து செய்யலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை வந்து தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ தோசை வந்து தேய்ச்சாச்சு. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பொடியை வந்து சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே வந்து நீங்கள் நெய் அப்படி இல்லாட்டி வந்து எண்ணெய் கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் வந்து விட்டுக்கிறேங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டாக நமக்கு வந்து பொடி தோசை வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இன்னொரு தோசையும் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வந்து பொடி தோசை வந்து ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.